வணக்கம் நண்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் அனகோண்டாதான் உலகின் மிகப்பெரிய பாம்பினங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவை ராட்சச உருவமும் பல அடி நீளமும் இருப்பவை. அவை ஆடு அல்லது மானை நேரடியாக விழுங்கும் திறனை கொண்டிருக்கிறது. ஆனால் டைனோசரிகளின் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட டைட்டனோபோவா என்ற பாம்பு அனகோண்டாவை விட பல மடங்கு பெரிது என்ற தகவல் உங்களுக்கு தெரியுமா? டைட்டனோபோவா பூமியில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய பாம்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இது அரக்க பாம்பு என்றும் அழைக்கப்படுகிறது. இது அனகோண்டா பாம்பையை விழுங்கும் திறனை கொண்டது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த டைட்டனோபோவா இன பாம்புகளோடு ஒப்பிடுகையில் இன்றைய அனகோண்டா பாம்புகள் கத்துக்குட்டி போலதான் தோன்றும். இந்த ராட்சச பாம்புகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவலைத்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட எம்கே தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைனோசர் காலத்து ராட்சச விலங்குகள் அனைத்தும 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் பூமியில் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. 2018 அமெரிக்க விஞ்ஞானிகள் சிலர் டைட்டனோபோவா பாம்பு என்றும் உயிரோடு இருப்பதாக கூறி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினர். பெரிய முதலிலே கூட சாதாரணமாக விழுங்கும் அளவிற்கு இந்த பாம்புகள் மிகப்பெரியது. உண்மையில் டைனோசரோடு சேர்ந்து டைட்டனோ பாம்பு இனமும் அழிந்து விட்டதாகத்தான் கருதப்பட்டது. ஆனால் இந்த மாபெரும் உயிரினம் இன்றும் இந்த உலகின் மிகப்பெரிய நதியான அமேசான் நதியில் வாழ்கிறது. அமேசான் பகுதியில் வசிக்கும் சில பழங்குடியின மக்களும் இந்த பெரிய நாகத்தை அங்கு பார்த்திருக்கிறார்கள். இந்த பாம்பு சுமார் 50 அடி நீளமும் 4 அடி அகலமும் கொண்டதாக நம்பப்படுகிறது. டைட்டனோபோவோ பாம்பின் எடை சுமார் 1500 கிலோ இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இலகுவாக விளங்கும்படி கூறினால், தற்போது பூமியில் உள்ள நன்கு வளர்ந்த அனகோண்டா இனப்பாம்புகள் இதன் அளவில் கால் பங்கே இருக்கும். டைட்டனோபோவோ பாம்பின் முதுகெலும்புகள் நினைத்து பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். இந்த பாம்புகள் பூமியில் 10 மில்லியன் ஆண்டுகளுக்கு ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறது. இது நன்னீரை அண்டிய சதுப்பு நில பரப்பில்தான் உயிர் வாழும். எனவே நன்னீர் மீன்கள், முதலைகள் மற்றும் ஆமைகள் போன்றவையே இதன் பிரதான உணவாக இருந்திருக்கிறது. இது அனகோண்டா பாம்புகளைப் போன்று இறையை நசுக்கி கொன்றொண்ணும் பண்பை கொண்டிருக்கிறது. அதன் உணவை உட்கொள்ளும் திறன் எந்த அளவிற்கு இருந்தது என்றால், ஒரு வளர்ந்த நீர் யானையை முழுவதுமாக விழுங்கும் அளவிற்கு இதன் தாடை பகுதியில் விரியக்கூடியது. இதோடு ஒப்பிடும்போது மனிதனை உண்பது என்பது சிற்றுண்டி போல்தான் இருக்கும். 2009 கொலம்பியாவில் நடந்த அகழ்வாராய்ச்சியின் போது இந்த ராட்சச பாம்பின் பல படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. புதைப்படிவத்தை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இந்த பாம்பின் நீளம் சுமார் 42 அடியாகவும் எடை 1100 கிலோவாகவும் இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டது. இப்போது டைட்டனோபோவோ பாம்புகள் உயிரோடு இருக்கின்றதா இல்லையா என்பது இன்னும் உறுதி செய்யப்படாததால் அதை பற்றிய உண்மைகள் விஞ்ஞானிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அமேசான் நதி மிகவும் பெரிதாகவும் நீளமாகவும் இருப்பதால் டைட்டனோபோவோ போன்ற பாம்பு இனத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். இயற்கை ரசித்து ரசித்து உருவாக்கிய இனங்களை பாம்பினங்களாகும். வெவ்வேறு சூழலுக்கு ஏற்றாற்போல் தனித்துவம் வாய்ந்த வர்ணங்களையும் உடல் அமைப்பையும் கொண்டு உருவாக்கம் அடைந்திருக்கும் இவை இயற்கையின் படைப்பில் மிகவும் அதிசயமான உயிரினம்தான். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க. நன்றி.